நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் திருமணம் ஆன பின்பும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு இருவரும் கருத்து வேறுபாட்டால் ஒரே வீட்டில் குடுத்தனம் நடத்தினாலும் பிரிந்து இருந்து அந்த பிரிவினால் குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய புதிதாக திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவிக்கான ஒரு வசிய முறைதான் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரே வீட்டில் குடித்தனம் நடத்தினாலும் கணவன் மனைவியாக வாழாமல் இருக்கக்கூடிய புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் ஏற்கனவே திருமணமாகி பல ஆண்டுகளாக கணவன் மனைவியாக வாழாதவர்கள் இவர்கள் இணைந்து ஒன்றாகி குழந்தை பெறு பெற செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக முறைதான் இன்றைய காணொளி இந்த காணொளியானது முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு நன்றாக புரியும் இதனுடைய பயனையும் நீங்கள் பெற முடியும் அதனால் இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் இதாக சப்ஸ்கிரைப் செய்யும் அன்பர்கள் மற்றும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கு நாம் போடக்கூடிய அனைத்து விதமான உபயோகமுள்ள காணொளிகளும் உடனுக்குடன் வந்து சேரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இந்த கட்டில் வசியமானது செய்வதற்கு நாம் செய்யக்கூடிய கட்டிலானது மரக்கட்டிலாக இருந்தால் மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அல்லது இரும்பு கட்டிலாக இருந்தால் அந்த கட்டிலை சுத்தமான நீர் கொண்டு முதலில் துடைத்துவிட்டு பிறகு இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் இந்த கட்டில் வசியமானது செய்வது எப்பொழுது செய்தாலும் வளர்பிறையில் வரும் நாட்களில் செய்தால் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் ஏனென்றால் குழந்தைகள் வயிற்றில் வளர வேண்டும் என்றால் வளர்புறை போல் வளர வேண்டும் என்பதற்காக நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தாந்திரிகம் செய்வதற்கு இந்த தாந்திரிகம் செய்ய நாம் மஞ்சள் மற்றும் கிராம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மஞ்சள் கிராம்பு ஆகியவை தீர்க்க சுமங்கலியாக உள்ள குழந்தை பேர் அடைந்த ஒரு சுமங்கலி பெண்ணின் கையிலிருந்து நாம் வாங்கி கொள்ள வேண்டும் நமது வீட்டில் இருப்பவர்களே கொடுக்கக்கூடாது அடுத்தவர் வீட்டிலிருந்து தான் இதை வாங்க வேண்டும் இதை வாங்கும் பொழுது அவர்களிடம் எந்த காரணத்திற்காக வாங்குகிறோம் என்று சொல்லாமல் உங்கள் வீட்டில் சமையல் தேவைக்காக வாங்குவதாக கூறி வாங்கி வர வேண்டும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது இவ்வாறு வாங்கும் பொழுது மஞ்சளானது கிழங்காக இருந்து வாங்கினால் மிகவும் நல்லது அல்லது விரளி மஞ்சள் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மஞ்சளாக இருந்தால் மிகவும் நல்லது மஞ்சள் பொடியாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாகும் அதனால் முடிந்த அளவு மஞ்சள் கிழங்காக வாங்க பாருங்கள் அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த மஞ்சள் மற்றும் கிராம்பு ஆகியவற்றை சுத்தமான பச்சை கற்பூரம் கொண்டு அகல் விளக்கில் எரிக்க வேண்டும் இந்த இரண்டும் நன்றாக எரிந்து கரியாக ஆன பின்பு அதே அகல் விளக்கில் சிறிதளவு சிற்றாமணக்கு எண்ணெய் வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது அதில் சிற்றாமணக்கு எண்ணெய் இது வசிய செயல்களுக்கு மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு பயன்படக்கூடிய மிக சக்தி வாய்ந்த எண்ணெய் இந்த எண்ணெயை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கூட வாங்கிக் கொள்ளலாம் அவ்வாறு வாங்கிய அந்த சிற்றாமணக்கு எண்ணெயை கொண்டு நாம் ஏற்கனவே எரித்து கருக்கி வைத்துள்ள இந்த இரண்டு பொருள்களின் கரியுடன் கலந்து நன்றாக மை போல் மாற்றிக்கொள்ள வேண்டும் வெறும் கைகளால் நீங்கள் கலக்கினாலே அது மை போல் ஆகிவிடும் இவ்வாறு ஆன இந்த மையை நீங்கள் பூஜை அறையில் எடுத்து சென்று உங்கள் மகன் அல்லது மகள் வாழ்வில் கணவருடன் அல்லது மனைவியுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்து குழந்தை பேறு பெற வேண்டும் என்று உங்கள் வீட்டிலேயே மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இவ்வாறு வேண்டிக் கொண்ட பிறகு அந்த மையை எடுத்து சென்று அவர்கள் படுக்கக்கூடிய கட்டிலின் கால்களில் நான்கு புறமும் கீழிருந்து மேல் நோக்கி குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இருவரது பெயரையும் கூறிக்கொண்டே இருவரும் ஒன்றாக இணைய வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கட்டில் காலில் கீழிருந்து மேலாக பூச வேண்டும் இவ்வாறு நான்கு கால்களுக்கும் ஒரு முறை என்ற விதத்தில் நான்கு முறை பூச வேண்டும் இவ்வாறு பூசி முடித்த பிறகு அன்றைய தினம் இரவு இருவரும் படுக்கைக்கு போகும் முன்பு பமான பசும்பாலை சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரே ஒரு ஏலக்காய் விதை ஆகியவை கலந்து காய்ச்சி அவர் இருவருக்கும் பருக கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்து நீங்கள் அவர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் மனதில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் மாறி ஒருவர் மேல் ஒருவருக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் தாங்கள் இருவருமே ஒருவர் மேல் ஒருவர் தேவையில்லாமல் கோபம் கொண்டுவிட்டோம் என்ற தவறை அவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள் அவ்வாறு ஆரம்பித்து அவர்கள் மீது அவர்களுக்கு ஒருவர் மீது ஒருவர் தீராத அன்பும் காதலும் ஏற்படும் இந்த அன்பானது குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சந்தோஷத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி குழந்தை பேர் உண்டாக காரணமாக அமையும் இது எளிய முறை என்றாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பலன் தரக்கூடிய ஒரு ரகசிய தாந்திரிக முறை இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்களது மகன் மகள் மருமகள் மருமகன் ஆகியோரது வாழ்வில் குழந்தை பேர் உண்டாகுவதற்கும் அவர்களிடையே ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் தீரவும் உங்கள் வம்சம் விளங்கவும் உங்கள் வம்சம் விருத்திக்காகவும் நீங்கள் செய்யலாம் இந்த தாந்திரிகத்தை செய்பவர்கள் குறிப்பாக வீட்டில் செய்பவர்கள் சுமங்கலி பெண்களாக இருந்தால் மிகவும் நல்லது அவ்வாறு இல்லாத சில இடங்களில் ஆண்கள் இந்த தாந்திரிகத்தை செய்வதாக இருந்தால் காலையில் சுத்தமாக குளித்து முடித்த பிறகு வெள்ளை நிற ஆடை அணிந்து முதலில் குலதெய்வத்தை வழிபாடு செய்து பின்னர் ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்ணிடமிருந்து குடிக்கும் நீர் வாங்கி குடித்துவிட்டு பின்னர் மேற்சொன்ன அனைத்து முறைகளையும் அப்படியே செய்ய நல்ல பலன் கிடைக்கும் இதை செய்வதற்காக நாம் வாங்கக்கூடிய பொருள்கள் மஞ்சள் மற்றும் கிராம்பு இந்த இரண்டையும் வாங்கும் பொழுது நாம் எதற்காக வாங்குகிறோம் என்ற உண்மையை மட்டும் வாங்குபவர்களிடம் தயவு செய்து கூறாதீர்கள் அப்படி கூறிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்யும் இந்த முறையானது உங்களுக்கு பலன் அளிக்காது வீணாக போய்விடும் எனவே இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்விலும் உங்கள் குழந்தைகளின் வாழ்விலும் நலம் பெற வளம் பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்